உயர்ந்த செயல் எது என்பதை பற்றி பேசும் நம் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆக மற்ற கூட்டத்தில் இருக்காது. ஆக நாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆசானை தேர்ந்தெடுக்கிறான். பல ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தின் காரணமாக கொண்டாந்து சேர்த்து எக்க எந்த காலத்திலும் தொடர்ந்து அறப்பணி நடக்கும். இன்னைக்கு 13, 15, 16 மூட்டை போட்டுப்பான். ஆக எப்போ பார்த்தாலும் உயர்ந்த செயல். அன்பர் மாதம் சொன்னது போல உட்கார்ந்து எடுத்துகிட்டே செய்வார். எப்படி செய்வார்? தலைவன் ஆசி இருந்தது தனது பண்புள்ள தொண்டர் இருக்கிறாங்க, வந்து குவிகிறாங்க, இரவு பகல் பாராது தொண்டு செய்கிறாங்க. ராத்திரி 2 மணிக்கு அடுப்பு துவைக்கிறாங்க பைய தொண்டர்கள்லாம். 2 மணிக்கு அடுப்பு தைச்சு விடிகிற முட்டு கஷ்டப்பட்டு 15-20 முட்டை வடித்து 7 தொண்டர்கள்லாம் கொண்டு போடுறாங்க. இந்த தொண்டர்கள்லாம் ஆசான் ஆசான் ஞானப்படியெல்லாம் அனுப்பப்பட்டவர்கள். இங்கே சிந்திக்க யாரையும் நாங்கள் தேர்ந்தெடுக்க முடியாது. அது கூட்டம் தானே சென்று இப்படி கூட்டம் அமையணும், இப்படி சங்கம் அமையணும், இது போன்ற கூட்டம் இருக்கணும், நாட்டுக்கு அர்ப்பணி செய்யணும், இதன் மூலமாக உண்மை ஆன்மீக நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேணும் என்று ஞான பண்டிதர் அமைச்சிருக்கிறார். இதுதான் வள்ளுவனுடைய அந்த பாடல் சுய சுருக்கம் சொல்கிறோம். ஒரு இடத்துல சொல்லுவான், அற்றாரை தேர்தல் ஓம்புக, மற்றவர் பற்றிலேயே நானார் பள்ளியும். ஒருத்தன் தேர்ந்தெடுக்கும்போது அவன் சுற்றத்தோடு நெருங்கி பழகிறானா, நட்பு இருக்கிற அவனுக்கு, யாரோடு பழகிறான். இப்போ இந்த அராஜகவாதிகள் என்ன செய்வான், எவன் தெய்வம் தேவையில்லைன்றான், எவன் தெய்வம் தேவையில்லை, நான் வச்சத சட்டன்றான், மூர்க்கத்தனமாக பேசுவான். அண்ணந்தம்பியோட அண்ணந்தம்பி குடும்பத்தில் குடும்ப பாசம் இருக்காது. அண்ணந்தம்பிட்டு பேச மாட்டான். மனைவி மக்கள்கிட்ட ஒரு விகாரமாக இருப்பான், தனி ஒரு காட்டுப்பிராண்டியாக இருப்பான். அவனை தேர்ந்தெடுத்தால் எப்படி இருக்கும்? அவனை தேர்ந்தெடுத்தால் நாடு ஒரு அற்றாரை தேர்தல் ஓம்புக, யார் நட்பு வெறுக்க மாட்டான், குடும்பத்தில் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது, ஒரு தனித்தன்மையாக இருப்பான், ஒரு மூர்க்கத்தனமானவனாக இருப்பான். அவனை தேர்ந்தெடுக்கக்கூடாது. எங்கே இருக்கான்னு கேட்கணும். தாய் தந்தையாக இருக்காங்க, வீட்டில் மனைவி பிள்ளைங்களாக இருக்குது, 4 பேர் வந்துக்கிட்டு போயிட்டுருக்காங்க, எல்லாத்தையும் மதிக்கிறான். 4 பேர் அவனுக்கு, 10 பேர் அவன்கிட்ட எப்போது இருந்துகிட்ருக்காங்க, எல்லாம் பண்புள்ள மக்கள் இருக்கான. பல பேர்த்தோடு தொடர்பு உள்ளவன் நிச்சயமாக தவறு செய்ய மாட்டான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.